உடையார்பாளையம் ஜமீன்தார் அவர்களோட அரண்மனை காலத்தின் கோலத்தை என்ன சொல்கிறதுன்னு தெரில. பெரிய பெரிய பேரரசு வல்லரசு எல்லாமே எப்படி இல்லாமல் காலத்தினோட கோலத்தினால கீழே விழுந்திருக்கு. நாட்டில் கோவிலில் தெய்வங்களுக்கெல்லாம் கஷ்டம் வரத்தே அந்த தெய்வங்களை பாதுகாத்தவா பல சந்தர்ப்பங்களில் பல ஆன்மீக காரியங்கள்லாம் பண்ணின அவளோட எடுக்கிற இடம் அந்த அரண்மனை எப்படி இருக்குது அப்படின்னு நாம் இப்போ பார்க்குறோம். உள்ளே போய் அவளை நாம் பார்க்க போகிறோம். இப்போ நாம் இருக்கிறது உடையார்பாளையம் அப்படிங்கிற இடம். காஞ்சி காமக்கோடி பீடத்தோட சரித்திரத்திலையும் மகாபிரிவா சரித்திரத்திலையும் ரொம்ப முக்கியமான இடம் இந்த உடையார்பாளையம் அப்படிங்கிறது. பின்னால் பார்த்தேன்னா சிவன் கோவில், பெரிய சிவன் கோவில், பைரணீஸ்வரர் அப்படின்னு ரொம்ப புராதனமான பிராச்சீனமான சிவன் கோவில். 18 நூற்றாண்டுலெல்லாம் தமிழ்நாட்டில் நமது பாரத தேசத்தில் கர்நாடிக்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபலமான அந்த சண்டை நடந்துட்டுருக்கிறதே 2500 வருஷத்துக்கு முன்னால் ஆதிசங்கரர் மோட்சபுரியில் முக்கியமான நகரேஷு காஞ்சி அப்படின்னு பிரசித்தமான காஞ்சிபுரத்தில் கற்றவர் சிறந்த காஞ்சியில் சர்வஜ்ஞ பீடம் ஸ்தாபிதம் பண்ணி 2300 வருஷமாக அங்கேயே எங்கின்னு வந்தாலும் இந்த 18 நூற்றாண்டில் நடந்த இந்த கர்நாடக யுத்த கலவரத்தினால அப்போ காஞ்சி காமகோடி பீடத்தில் பீடாதிபதிகளாக இருந்த 62 பெரியவா ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதிங்கிற திருநாமம், அவளால் காஞ்சிபுரத்தில் ஏகாந்தமாக இருந்து இந்த யுத்தம் நடந்துருக்கிற சூழ்நிலையில் அழகா சந்திரமொழீஸ்வர பூஜை பண்ணிட்டு ஆத்மவிசாரம் பண்ணிட்டு நிம்மதியாக இருக்க முடியல அப்படிங்கிறதுனால காஞ்சிபுரத்திலேருந்து கிளம்பி தென் திசையை நோக்கி வரத்தே தான் இந்த உடையார்பாளையம் அப்படிங்கிற இந்த இடம் தமிழ்நாட்டில் அரியலூருக்கும் ஜெயங்கொண்டத்தில் அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய இடம். இதில் ஒரு ஜமீன்தார் இருக்கா, இந்த உடையார்பாளையம் ஜமீன்தார் பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, அவளோட ஆளுகைக்கு உட்பட்டது இது இந்த ஊர். அவள் காஞ்சி காமகோடி பீடாதிபதியில் அழிச்சின்னு வந்து இங்கே ரட்சிச்சிருந்தா. இந்த உடையார்பாளையம் ஜமீனில் இன்னொரு முக்கியமான நமது பாரத தேசத்துக்கும் சனாதனத்துக்கும் பண்ணிக்கிற சர்வீஸ் என்ன அப்படின்னா, இந்த யுத்தங்களில் அந்நியர்கள்லாம் கோவிலில் பூந்து சிலைகள்லாம் உடைக்கிறது இது மாதிரி கலவரம்லாம் பண்ணுறதே பல க்ஷேத்திரங்கள், சிதம்பரம், ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரத்திலே வரதராஜர், காமாட்சி முதலான தெய்வ விக்கிரகங்களெல்லாம் பாதுகாப்பாக இங்கே கொண்டு வந்து வச்சு கலவரம்லாம் சரியானதுக்கு அப்புறம் யதாஸ்தானத்துக்கு கொண்டு வச்சு கைங்கரியம் பண்ணியிருக்கா. இப்படி கோவிலில் சுவாமிகளுக்கெல்லாமே சிரமம் வரத்தி இந்த உடையார்பாளையத்து ஜமீன்தார் தான், இந்த பாளையக்காரர்கள் தான் காப்பாற்றி நமக்கு திருப்பி இந்த பொக்கிஷங்கள்லாம் கொடுத்துருக்கா. அப்படி ஒரு புண்ணியமான இடம், அப்படி ஒரு சனாதன மதத்துக்கும் குரு சேவைக்கும் ஈஸ்வரனுக்கும் கைங்கரியம் பண்ணின ஊர் இது. இந்த சிவங்கோவிலில் தான் காமாட்சி மண்டபம் அப்படின்லாம் இன்னமும் இருக்குது. காமாட்சியெலாம் இங்கே தான் வந்து தங்கியிருந்திருக்கா. இதுக்கப்புறம் அந்த 62 ஆச்சாரியர்கள் காலத்தில் இங்கே வந்து இருக்கிறதே இங்கேயே கொஞ்ச நாள் வாசம் பண்ணியிருந்தா. அதுக்கப்புறம்தான் இந்த ஆச்சாரியர்கள் இங்கே இருக்கான்னு தெரிஞ்சுட்டு தஞ்சாவூர் மகாராஜா தன்னோட மந்திரியான டபீர் பந்தை அனுப்பிச்சு இங்கேருந்து தஞ்சாவூர் கழிச்சுன்னு போய் அங்கே வச்சுக்க, அதுக்கப்புறம் அங்கேருந்து கும்பகோணத்துக்கு மடம் வந்ததாக இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியறது. அப்படி உடையார்பாளையம்ங்கிறது இந்த காஞ்சி காமகோடி பீடத்துக்கும் மகாபிரிவா காலத்துக்கும் ரொம்ப தொடர்புடையது. நீங்கள் மகாபிரிவா சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா பெரியவா போட்டில் உட்காந்துருக்கிறாப்பில் ஒரு ஃபோட்டோ இருக்கும். இதுக்கு இந்த கோவிலுக்கு எய்தாப்பில் பார்த்தீங்கன்னா பெரிசா ஒரு குளம் இருக்குது. இந்த குளத்தை பார்த்தாலே பெரிய சமுத்திரம் மாதிரி இருக்குது, ஒரு வில் மாதிரி கோவிலை சுற்றி வளைஞ்சிருக்கு. இந்த குளம் இன்னி வரைக்கும் வத்தினதே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா கூட நல்ல சம்மரில் கூட இவ்வளவு தழும்புறாப்பில் தண்ணியோடு இருக்குது. இந்த குளத்தில் தான் பெரியவா போட்டில் போய் 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 சவாரி பண்ணியிருக்கா. அந்த போட்டு கூட இங்கே என்ன பாதுகாப்பாக இருக்குது. எய்தாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம், நடுப்பற நீராழி மண்டபம் இருக்குது. பெரியவா ஜபம் பண்ணுறதுக்காக தியானம் பண்ணுறதுக்காக போட்டில் இங்கேருந்து நடு குளத்துக்கு போய் அந்த மண்டபத்தில் உட்காந்துட்டு ஜபம்லாம் பண்ணியிருக்கா. அந்த மண்டபம் எய்தாப்பில் அது இருக்குது. இதுவே இந்த குளத்தை பார்த்தாலே பெரிய சமுத்திரம் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. பெரியவா இங்கே ரொம்ப பிரியமாக வாசம் பண்ணி இருந்திருக்கா. அப்புறம் பெரியவா பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரத்துக்கு பக்கத்தில் பிராகாரத்தில் சிம்மாசனத்தில் அந்த ராஜகம்பீரத்தோடு உட்காந்துருக்கிறாப்பில் ஃபோட்டோ இல்லாமல் இருக்கும். அது இந்த கோவிலில் இருக்கிற இந்த பிராகாரத்தில் இப்போ நாம் ராஜகோபுரம் பார்க்கலாம். அந்த ராஜகோபுரத்துக்கு அடியில் உட்காந்து எடுத்துட்டு தான். இப்படி பெரியவாளோட சரித்திரத்துக்கும் ரொம்ப தொடர்புடையது இந்த உடையார்பாளையம் அப்படிங்கிறது. அந்த உடையார்பாளையத்தை தான் நீங்கள் இப்போ நாமெல்லாம்
கண்ணாலையானு பார்த்து சந்தோஷம் அடையலாம். நமக்கு எப்பெல்லாம் சமயம் கிடைக்கிறதோ அப்போ இந்த இடத்த வந்து பார்த்து நாம் ஆனந்தப்படலாம். நமக்கு பழைய நினைவுகள்லாம் பெரியவா காலத்தில் இருந்தால் அவளோட இருந்தால் நாம் வந்திருந்தால் என்ன ஒரு ஆனந்தம் கிடைக்குமோ அந்த ஆனந்தம் இப்போவும் கிடைக்கிறது. அப்படி ஒரு புனிதமான இடம் இந்த உடையார் பாளையம்ங்கிறது. அதை நாம் இப்போ பார்த்துட்டு பைரணீஸ்வரர் அப்படின்னு உடையார் பாளையம் கோவில் எய்தாப்பில் பார்த்தீங்கன்னா அதான் மெயின் என்ட்ரன்ஸ். தெற்கு பார்த்து பெரிய ராஜகோபுரம் இருக்குது, சுவாமி விமானம் தெரியுது. அந்த பக்கம் கிழக்க பார்த்து இன்னொரு ராஜகோபுரம், துவஜஸ்தம்பம் எல்லாம். இந்த பக்கம் பக்கத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான பிள்ளையார் கோவில். இந்த பிள்ளையார் கோவிலுக்கு இந்த பிள்ளையாருக்கு பேர் அபூர்வமாக இருக்குது, வில் வைத்த விநாயகர் அப்படின்னு. உடையார் பாளையம் ஜமீன்தார் அரண்மனையோட பழைய காட்சி, சிதந்துண்ட காட்சியெல்லாம் பார்க்குறோம். ஒரு காலத்தில் எப்படியோ பிரகாசமாக இருந்து கொடிகட்டி பிறந்தது, இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒரு புராதன சின்னமாக பழடைஞ்ச சின்னமாக இருக்குதுன்னு பார்க்குறோம். இந்த அரண்மனை வாசலில் இது மாதிரி அண்டாலெலாம் வச்சுருக்கான், இந்த பித்தளை அண்டா. இந்த அண்டாவை பார்த்தாலே ஒருத்தர் இறங்கி உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கலாம் அப்படி இருக்குது. இது மாதிரி வரிசையாக ஒவ்வொரு வாசப்படிக்கு வாசப்படி இது மாதிரி அண்டாலெலாம் வச்சுருக்கா தண்ணீர் வைப்பறத்துக்கு. அதில் ஏதோ 1903 சின்னமாக இதெல்லாம் இருந்துருக்கு. இங்கே எந்த இடத்துல ஆச்சாரியாலாம் இருந்தால் சந்திரமௌலீஸ்வர பூஜையெல்லாம் பண்ணியிருந்தாலோ அது நமக்கு இப்போது சரியான அடையாளம் தெரியல. எவ்வளவு அமக்களமாக இருந்திருக்கும், எவ்வளவு உற்சவங்கள் நடந்திருக்கும், எத்தனை பேர் சாப்பிட்ருப்பா, என்னெல்லாம் நடந்திருக்கும், வைபவங்கள்லாம் நடந்திருக்கும். ஆனால் அப்படிலாம் இருந்தது இதுதான் காலத்தோட நீதி போல இருக்கு. ஒரே பிரகாசமாக மேலே இருக்கிறது கீழே இறங்கிறதும், ஒரே கீழே இருக்கிறது பிரகாசமாக மேலே போகிறதும், பார்க்குறமே தினமே சூரியன் உதிக்கிறதும் உடனே அஸ்தமிக்கிறதும், அஸ்தமிக்கிறதும் உதிக்கிறதுமாக மாறி மாறி தான் நடந்துருக்கு காலச்சக்கரத்தில். அந்த காலச்சக்கரத்தோட சுவடு இப்படி எல்லாம் நமக்கு புராதன சின்னங்களாக தெரிகிறது. இதுதான் உடையார் பாளையம் ஜமீன்தாரவாரோட மெயின் அரண்மனையோட முக்கியமான இடம், தர்பார் ஹால் அப்படின்லாம் சொல்கிறா. இந்த பழம்பெருமை வாய்ந்த இந்த அரண்மனையை நாம் இப்போ பார்த்துட்டுருக்கோம். ஆனால் அதோட கண்டிஷன் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பேர் நாடகசாலை அப்படிங்கிறா. இதில் தான் கச்சேரி நடக்கிறது, டான்ஸு கச்சேரி இது மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் பண்ணுறாலோ அது மாதிரி இடமா இருக்கும் போல இருக்குது. இங்கேருந்து தான் அந்த லேடிஸ் ஜமீனை சேர்ந்த லேடிஸ் எல்லாரும் உட்காந்துன்னு கீழே நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கறது. ஸோ அந்த புறத்தில் இருக்கிற எல்லாரும் கீழே ஆண்கள்லாம் இருப்பா, மேலே அந்த புறத்தில் உள்ள லேடிஸ் ஸ்திரீகள் எல்லாரும் உட்காந்து இங்கேருந்து எல்லாத்தையும் பார்த்து ஆனந்திக்கிற ஒரு இடம். இது என்ன எல்லாம் சொல்லுங்க, நீங்களே மேலே இருக்கிறது யாருது?